பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை தற்போது விரைவு செய்திகளாக காண்போம். இலங்கை கடற்படையினரால் ராமேஸ்வரம் மீனவர் படுகொலைக்கு அரசியல் கட்சித் தலைவர்கள் கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளனர். தமிழக முதலமைச்சர் மத்திய அரசுக்கும் கடிதம் எழுதுவதால் மட்டுமே மீனவர்கள் பிரச்சினை தீர்ந்துவிட முடியாது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் கூறியுள்ளார். இந்திய மீனவர்களை குறிப்பாக தமிழக மீனவர்களை பாதுகாக்க இந்திய கடற்படை தவறி வருவதாக குற்றம் சாட்டினார். தமிழக மீனவர்களும் இந்திய மீனவர்தான் என்பதை மத்திய அரசு உணர வேண்டும் என்று கூறிய அவர், தமிழக அரசு மெத்தன போக்குடன் நடந்து கொள்வதாக குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டில் உள்ள வங்கியில் வணிகர்கள் வைத்துள்ள அனைத்து கணக்குகளுக்கும் ரத்து செய்வோம் என்று தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா எச்சரித்துள்ளார். குரோம்பேட்டை வியாபார முன்னேற்ற சங்க தொடக்க விழாவில் பங்கேற்ற பின்னர் பேசிய அவர், வணிக வரி அதிகாரிகள் சோதனை என்ற பெயரில் வியாபாரிகளை மிரட்டி லஞ்சம் வாங்குவதாக குற்றம் சாட்டினார். வங்கிகள் விதித்துள்ள கட்டுப்பாடுகளை நீக்கவில்லை எனில் போராட்டம் நடத்தப்படும் என விக்ரமராஜா தெரிவித்துள்ளார். சென்னையின் பல்வேறு இடங்களில் இன்று காலை லேசான மழை பெய்தது. திருவல்லிக்கேணி, மெரினா கடற்கரை, அண்ணாசாலை உட்பட பல பகுதிகளில் இன்று காலை 8 மணி அளவில் லேசான மழை பெய்தது. கடந்த சில நாட்களாக சென்னை சுற்றுவட்டார பகுதிகளில் மேக ஓட்டம் அதிகமாக இருந்து வரும் நிலையில் இன்று காலை திடீரென லேசான மழை பெய்துள்ளது. குடிநீர் பற்றாக்குறையை போக்கவும் வெயிலின் தாக்கத்தில் இருந்து உயிர்கள் தப்பித்துக் கொள்ளவும் இதுபோன்ற மழை அடிக்கடி பெய்ய வேண்டும் என்பதே சென்னை வாசிகளின் வேண்டுதலாக உள்ளது. ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை மத்திய அரசு கைவிடக் கோரி புதுக்கோட்டை மன்னர் கல்லூரி மாணவர்கள் வகுப்பு புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் கிராமத்தில் கடந்த 20 நாட்களாக மத்திய அரசு கொண்டு வந்துள்ள ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கைவிடக் கோரி அப்பகுதி மக்கள் தொடர் போராட்டங்கள் செய்து வருகின்றனர். இந்நிலையில் அவர்களுக்கு ஆதரவாக புதுக்கோட்டை மன்னர் கல்லூரி மாணவர்கள் வகுப்பு புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது 2வது முறையா போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம். மத்திய அரசு மாநில அரசு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காதால மறுபடியும் போராட்டம் தொடங்கியிருக்கிறோம். 28 நாளாக நெடுவாசல் வந்து போராட்டம் நடக்குது, எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. மக்கள் பரிதவித்து நிற்கிறா, சாப்பாடு இல்லாமல் உணவு இல்லாமல் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் இது வந்து இந்தியாவில் மட்டும் 93 இடத்துல ஹைட்ரோ கார்பன் எடுத்திருக்கு. மொத்த தமிழகத்தில் 3வது முறையா வந்து நெடுவாசல் சேர்ந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் மொத்த தமிழகத்தில் வந்து 32 இடத்துல போய் இது போட்டிருக்கான். நெடுவாசல் இது மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதுக்காக இது பண்ணிருக்கிறார். அதான் தடுக்கிறதுக்காக நான் போராட்டம் பண்றேன். திருநெல்வேலி மாவட்டம் இந்து அறநிலைத்துறை துணை அலுவலகம் முன்பு கிராம கோவில் பூசாரிகள் பேரவை சார்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாங்குநேரி, தென்காசி, அம்பை உள்ளிட்ட கோவில் பூசாரிகள் மாவட்ட செயலாளர் சுப்பிரமணியன் தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் இந்து அறநிலையத்துறை துணை அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அனைத்து பூசாரிகளுக்கு மாத ஊக்கத்தொகை வழங்க வேண்டும், ஓய்வூதியத்திற்கான உச்சவரம்பை 72,000 உயர்த்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கை வலியுறுத்தப்பட்டன. காரைக்குடி முத்துமாரியம்மன் கோவில் மாசி பங்குனி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவில் மாசி பங்குனி திருவிழா பங்குனி ஆண்டுதோறும் 10 நாட்கள் நடைபெற்று வருகின்றன. 8ஆம் நாளான இன்று அம்மனுக்கு பொங்கல் வைத்து மது முளைப்பாரி, கரகம், அக்னி சட்டி எடுத்து பக்தர்கள் நேர்த்தி கடன் செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் மாவட்டத்தின் பிற பகுதிகளில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தமிழக அரசுக்கு வருவாய் ஈட்டவே வாட் வரி உயர்த்தப்பட்டுள்ளதாகவும், மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழகத்தில் வாட் வரி குறைவாகவே விதிக்கப்பட்டுள்ளதாகவும் வணிக வரித்துறை அமைச்சர் கே சி வீரமணி தெரிவித்துள்ளார். அமைச்சரின் இந்த பேச்சுக்கு பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். விலைவாசி உயர்வால் மக்கள் ஏற்கனவே அவதிப்பட்டு வரும் நிலையில் வாட் வரி உயர்வுக்கு அவர்களுக்கு மேலும் பேரிடியாக அமைந்துள்ளது. திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் குடிநீர் வழங்கக் கோரி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாணவர்கள் தங்கும் விடுதியில் குடிநீர் முறையாக விநியோகம் செய்யாததால் கல்லூரி நிர்வாகத்திடம் பலமுறை முறையிட்டனர். இந்நிலையில் திடீரென வகுப்புகளை புறக்கணித்த மாணவர்கள் மருத்துவக் கல்லூரி அலுவலகத்தின் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். திட்டக்குடியில் குற்ற நடவடிக்கைகளை தடுப்பது குறித்த விழிப்புணர்வு ஆலோசனைக் கூட்டம் காவல்துறை சார்பில் நடத்தப்பட்டது. திருட்டு சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து திட்டக்குடி ஆய்வாளர் சுதாகர் பொதுமக்களிடம் விளக்கினார். இதேபோல் ராவணத்தம், வேப்பூர், சிறுபாக்கம் ஆகிய காவல் நிலையங்களில் விழிப்புணர்வு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது.
இலங்கை கடற்படையினரால் மார்ச் 2ஆம் தேதி சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள பாம்பன் பகுதியைச் சேர்ந்த 5 அப்பாவி மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்கக் கோரி மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் பாம்பன் அனைத்து விசைப்படகு சங்கங்கள் சார்பாக ராமேஸ்வரம் பேருந்து நிறுத்தத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே தொட்டிக்கரி தொழிற்சாலையில் இருந்து வெளியேறும் நச்சுப்புகையால் கண் எரிச்சல், சுவாசக் கோளாறு, தோல் நோய்கள் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்தனர். மேலும் நிலத்தடி நீரும் மாசுபடுவதால் இந்த ஆலைகளை மூட அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கடந்த 4 ஆண்டுகளுக்கும் மேலாக அவர்கள் பல்வேறு போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர். ஆனால் தமிழக அரசு இதுவரை செவி சாய்க்காமல் இருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தொட்டிக்கரி ஆலைகள் அதிகமாக செயல்பட்டு வருது. இதுல வந்து புகை வரதுனால மூச்சுட முடியலைங்க, மூச்சு திணறல் வருது. அப்புறம் ரெண்டாவது நிலத்தடி நீர்மட்டம் வந்து ரொம்ப கருகிய நிலையில கெட்டு போயிடுச்சுங்க. அந்த தண்ணியை வந்து குடிக்கவோ அல்லது மற்ற குளிப்பதற்கு கூட பயன்படுறது இல்லைங்க. உப்பு அதிகமா இருக்கிறது, மேல் அரிப்பு இந்த மாதிரி எல்லாம் பயன்பட்டு வருதுங்க. ஆடு மாடு தண்ணி குடிக்கிறது இல்ல, மனிதர்களும் பயன்படுத்த முடியாத சூழ்நிலை. இதை வேண்டாம் பல முறை நாங்க போராடியும் நிறுத்தவில்ல. அதிகாரிகள் வந்து சோதனை விடுறாங்க, சோதனை விட்டு பல வேடிக்கும் பாத்தீங்கன்னா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் நிலவும் குடிநீர் தட்டுப்பாட்டை தீர்க்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் தேமுதிகவினர் மனு அளித்தனர். தெற்கு மாவட்ட செயலாளர் ஆறுமுகன் அய்யனார் தலைமையிலான தேமுதிகவினர் மாவட்ட ஆட்சியர் ரவிக்குமாரை நேரில் சந்தித்து குடிநீர் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். மேலும் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் போராட்டம் நடத்தப்படும் என்று தேமுதிகவினர் அப்போது எச்சரித்தனர். வடகிழக்கு பருவமழைக்கான அறிகுறி கிடைத்துள்ளதால் இந்த ஆண்டு கண்டிப்பாக மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மைய முன்னாள் இயக்குநர் ரமணன் தெரிவித்தார். அரக்கோணம் அருகே வடமாபாக்கம் பகுதியில் அமைந்துள்ள செல்வம் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் சிறப்பு விருந்தினராக ரமணன் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வடகிழக்கு பருவமழைக்கான அறிகுறிகள் தென்படுவதால் இந்த ஆண்டு கண்டிப்பாக மழையை எதிர்பார்க்கலாம் என்றார். ராமநாதபுரம் அருகே கடற்கரையில் அரசு மணல் குவாரிக்கு அனுமதி வழங்கியதால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் என மாவட்ட ஆட்சியரிடம் கிராம மக்கள் புகார் தெரிவித்தனர். வெள்ளரி ஓடை பகுதியில் தமிழக அரசு சார்பில் 11 பொது கிணறுகள் அமைத்து நத்தைக்குளம், தைப்பிறந்தான், கோரவள்ளி உள்ளிட்ட பகுதிகளுக்கு குடிநீர் வழங்கப்பட்டு வந்தது. தற்போது குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ள நிலையில் கடற்கரையில் மணல் குவாரி அமைக்க அரசு அனுமதி வழங்கியதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். மோர்த்தானா அணையை திறக்கக் கோரி மார்ச் 10ஆம் தேதி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடப் போவதாக விவசாய சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். கடும் வறட்சியால் குடியாத்தம் சுற்றியுள்ள 10 ஏரிகள் வறண்டதால் விவசாய நிலங்கள் நீரின்றி கருகின. இந்த நிலையில் மோர்தானா அணையில் தற்போது நீர் இருப்பு உள்ளதால் அணையை திறக்க வலியுறுத்தி குடியாத்தம் தாலுகா அலுவலகம் முன்பு மார்ச் 10ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக விவசாயிகள் அறிவித்துள்ளனர். கெங்கவள்ளி அருகே நாவலூர் கிராமத்தில் உள்ள மீனாட்சி அம்மன் அறக்கட்டளை சார்பில் சுமார் 10 லட்சம் மதிப்பீட்டில் ஸ்ரீ சீரடி சாய்பாபா ஆலயம் கட்டுவதற்கான பூமி பூஜை மற்றும் அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதில் அறக்கட்டளை நிர்வாகி மீனாட்சி அம்மன், திரைப்பட நடிகர் போண்டாமணி உள்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். வேலூரில் பள்ளி மாணவர்கள் செல்லும் பாதையை சீரமைக்க கோரி பொதுமக்கள் அதிகாரிகளை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். வேலூர் மாவட்டம் போட்டேரியில் அரசு முத்துரங்கம் கலைக்கல்லூரி மற்றும் தனியார் பள்ளிகள் இயங்கி வருகின்றன. அந்த சாலை வழியாகத்தான் பாலமதி, திமிழி, வெகடாபுரம், பல்லிடையம்பட்டி உள்ளிட்ட 20 கிராமங்களுக்கு செல்ல வேண்டும். இந்த சாலையில் கால்வாய் பாலம் அமைக்கும் பணி நெடுஞ்சாலைத்துறை சார்பில் நடைபெற்று வருவதால் மாணவர்கள், பொதுமக்கள் மற்றும் வாகனங்களில் செல்பவர்கள் என அனைவரும் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். மதுரையில் உள்ள அதிமுக கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜுவின் அலுவலகத்தை தமிழ்நாடு வண்ணார் பேரவையினர் முற்றுகையிட்டனர். தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அமைச்சர் செல்லூர் ராஜு தங்கள் சமூகத்தை பற்றி தவறாக பேசியதாகவும் உடனடியாக அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் தமிழ்நாடு வண்ணார் பேரவையினர் வலியுறுத்தினர். பெரியார் அண்ணா வழியில் வந்த அதிமுகவும் படித்தவர்களாகவும் இருக்கும் இவர்கள் போன்ற தலைவர்களும் பொறுப்புள்ள அமைச்சர்களுமே இந்த வண்ணான் என்ற சமூக சாட்சியை தெளிவாக சொல்வது செல்லூர்ராஜ் அவர்களை கண்டிக்கின்றோம். நாங்கள் அவர் அலுவலகத்தை இன்று நாங்கள் முற்றுகையிடுகிறோம். கரூர் மாவட்டத்தில் திடீரென பெய்த கனமழையால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கரூரில் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வந்த நிலையில் மாவட்டத்திற்கு உட்பட்ட புலியூர், மணவாசி, கிருஷ்ணராயபுரம், மாயனூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்று திடீரென கனமழை பெய்தது. இதனால் அப்பகுதி மக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர்.
சென்னை காசிமேடு புதுமனை குப்பத்தில் உள்ள நடுநிலைப்பள்ளி மாணவர்களுக்கு வலுக்கட்டாயமாக சட்டமே ரூபெல்லா ஊசிகள் போட்டதாக கூறப்படுகிறது. இதனால் மாணவர்களுக்கு காய்ச்சல், உடல் அசதி மற்றும் மயக்கம் ஏற்பட்டதால் பெற்றோர்கள் பீதியடைந்தனர். மேலும் தங்கள் அனுமதியின்றி தலைமை ஆசிரியர் ஈஸ்வரி மாணவர்களை மிரட்டி ஊசி போட வைத்ததாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டினர். ஊசி போடுறேன் கண்ணத்திலே அடிக்கிறாங்க. இப்ப போர்டு போய் பார்த்தது கூட எங்களை முறைக்கிறாங்க. கொஞ்சம் தலை வலிக்குது, கை கால்லாம் வலிக்குது. அப்பா அம்மா போட கூடாதுன்னு சொல்லியும் நான் கட்டாயப்படுத்தி போட்டாங்க அவங்க. சென்னையில் நகைப்பட்டறையில் 3 கிலோ தங்கம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை சவுகார்பேட்டையில் ராஜபுனியா என்பவர் நகைப்பட்டறையை வைத்துள்ளார். இங்கு நகை செய்யும் தொழிலில் சில தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் தன்னிடம் இருந்த 3 கிலோ தங்கத்தை பட்டறையில் பணிபுரிந்த தொழிலாளர்கள் கொள்ளையடித்துச் சென்றதாக காவல் நிலையத்தில் ராஜபுனியா புகார் அளித்துள்ளார். அப்புறம் கொஞ்சம் ஃபோன்ஸு, கொஞ்சம் கோல்டு இதெல்லாமே மிஸ்ஸிங்க. அதனால் உடனே செக் பண்ணிவிட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணாங்க. உடனே 100 ஃபோன் பண்ணதுனால எல்லா போலீஸ் ஆஃபீஷியல்ஸும், ஏசி சார், டிசி சார், அவங்க எல்லாருமே வந்து உடனே செக் பண்ணாங்க. பண்ணிவிட்டு கம்ப்ளைண்ட்ஸ் எழுதி கொடுக்க சொல்லியிருக்காங்க, எழுதி கொடுத்துருக்கோம், ஆக்ஷன் எடுக்கிறோம் சொல்லியிருக்காங்க. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் பணிபுரிந்த தங்களுக்கு ஊதியம் வழங்கவில்லை என கூறி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை தொழிலாளர்கள் முற்றுகையிட்டனர். விளாத்திக்குளம் ஒன்றியம் இனாம் சுப்பிரமணியபுரம் பி சண்முகபுரம் கிராம மக்களுக்கு கடந்த ஆண்டு ஜூன் மாதம் முதல் ஊதியம் வழங்கவில்லை என கூறப்படுகிறது. இதேபோல் சொக்கலிங்கபுரம் கிராம மக்களும் பாறைக்குட்டம் கிராம மக்களும் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் ஊதியம் வழங்கவில்லை என குற்றம் சாட்டினர். நான்கு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அரியலூரில் கோவில் பூசாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாதம் 5000 ரூபாய் ஊதியமாக வழங்க வேண்டும், ஓய்வூதிய தொகையை 3000 ரூபாயாக உயர்த்திட வேண்டும், பசுமை வீடு மற்றும் நலவாரிய சலுகைகளை வழங்கிட வேண்டும், கோயில்களுக்கு இலவச மின்சாரம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட நான்கு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 75க்கும் மேற்பட்ட பூசாரிகள் கலந்து கொண்டனர். ஊதியம் வழங்காததை கண்டித்து கோவில்பட்டியில் வருவாய்த்துறை ஊழியர்கள் பணிகளை புறக்கணித்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவில்பட்டியில் உள்ள தாலுகா அலுவலகம் மற்றும் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு பிப்ரவரி மாதத்திற்கான ஊதியம் இதுவரை வழங்கப்படவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த ஊழியர்கள் சார்நிலை கருவூலம் அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டம் சித்தோடு அருகே உள்ள டெக்ஸ்வேலி ஜவுளி சந்தையில் மொத்த ஜவுளி வியாபாரிகளுக்கான கண்காட்சி நேற்று தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறும் இக்கண்காட்சியில் தமிழகம் மட்டுமின்றி கர்நாடகா, ஆந்திரா, கேரளா உட்பட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த வியாபாரிகள் கலந்து கொண்டுள்ளனர். ஷர்ட், பேண்ட், சீரைகள், உள்ளாடைகள், தலையணை, போர்வை உள்பட பல்வேறு ஆடைகளை கண்காட்சியில் வைக்கப்பட்டுள்ளன. இதில் சுமார் 150 கோடி ரூபாய்க்கு மேல் வர்த்தகம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியில்.